ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நோய்களுக்கு மருந்தாகும் பழங்களும் அதன் சத்துக்கள் பற்றி பார்ப்போம். எலுமிச்சை பழம் கண்களுக்கு குளிர்ச்சி, நீரிழப்பை தடுக்கும், கல்லீரலை பாதுகாக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், தீராத தலைவலியும் தீரும், வயிற்றுக்கடுப்பு நீங்கும். மாதுளை இரத்தத்தை சுத்திகரிப்பதில் இந்த பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தின் மோசமான கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இரத்தம் உற்பத்தியாவதை ஊக்குவிக்கும் பழமாகவும் உள்ளது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்க்கரை நோயாளிகளை தொந்தரவு செய்வதில்லை. பேரிக்காய் பற்கள் எலும்புகள் பலப்படும், இதயம் வலுவாகும், இரைப்பை குடல் ஜீரண உறுப்புகள் வலுப்பெறும். நாவல் பழம் கல்லீரல் கோளாறு நீங்கும், குடல் புண்ணை அகற்றும், நீரழிவுக்கு அருமருந்து நாவல் பழம். கொய்யா செரிமானத்திற்கு ஏற்ற நார்ச்சத்தை கொண்டுள்ளது, இதனால் மலச்சிக்கல் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக மலச்சிக்கலால் பாதிக்கப்படுவர். இந்த பழங்களில் விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் உள்ளன. பேரிச்சம்பழம் இரத்த விருத்தியாகும், சருமம் பளபளப்பாகும், கண் கோளாறுகள் வராது, இருமல் கபம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்து. சாத்துக்குடி பசியை தூண்டும், மூளை செயல்களை பலப்படுத்தும், இரத்த அழுத்தத்திற்கு நல்லது, கர்ப்பப்பையை பலமாக்கும். பப்பாளி சிறுநீர் கல்லடைப்புக்கு அருமருந்து, நரம்புகள் பலமாகும், ஆண்மை விருத்தியாகும், ஞாபக சக்தி மேம்படும், மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். சீதாப்பழம் மலச்சிக்கல் நீங்கும், பருக்களை அகற்றும், தலைமுடி மெருதுவாகும், பேன் பொடுகு தொல்லையிலிருந்து தலைமுடியை பாதுகாக்கும், குளிர்காய்ச்சல் நீங்கும், இதயம் பலப்படும். ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், வாழ்நாளில் இளமை காலத்தை நீட்டிக்கும், பசியை தூண்டும், மலச்சிக்கலை போக்கும், பல் சொத்தை வராது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.